வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ வந்து பார்க்க போகிறது அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர். அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம சேனலில் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஆப்போட டியூட்டோரியல் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு எதற்காக நான் இதை சூஸ் பண்ணேன்னா, நிறையா பேர் இதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபோட்டோஷாப் அதை யூஸ் பண்ணுறது தாண்டி இல்லுஸ்ட்ரேட்டர் இல்லுஸ்ட்ரேட்டர்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும், நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு வந்து ஜாப் போனாலும் வந்துட்டு அங்கே உங்களுக்கு வந்து கோரல் ட்ரா தெரியுமாம்பாங்க. ஏன் அவங்க கோரல்ட்ரா தெரியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கோரல்ட்ரா டியூட்டோரியலும் வரும், இந்த இல்லுஸ்ட்ரேட்டருக்கு அப்புறம் கோரல்ட்ரா டியூட்டோரியலும் வரும். ஸோ நீங்கள் புது நியூ பர்சனாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கோரல்ட்ரா டியூட்டோரியலும் இதோட கண்டினியூட்டியாக வரும். ஸோ இப்போ வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து ஏன் சூஸ் பண்ணுறேன்னா, கோரல்ட்ராங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆதிகாலத்து மனுஷன் மாதிரி, அதாவது பழமை வாய்ந்த ஒரு ஆப் மாதிரி. அதில் வந்துட்டு எல்லா ஆப்ஷனும் ஓப்பனாக இருக்கும், ரொம்ப எல்லா ஆப்ஷனும் ஓப்பனாக இருக்குங்கிற பட்சத்தில் அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. பட் இல்லுஸ்ட்ரேட்டருங்கிறது அதை விட அட்வான்ஸ் தான். எதுக்காக புது கம்பெனியில் இப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கோரல்ட்ரா தெரியுமா, நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கோரல்ட்ரா தெரியுமா அப்படின்னா ஃபோட்டோஷாப்பை மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஃபோட்டோஷாப்பில் அவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம டியூட்டோரியலும் போட்டிருக்கோம். சைடில் இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் வரும் ரைட் சைடு மேலே. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பட் நம்ம மெயினாக எல்லோரும் கேட்குறது கோரல்ட்ராங்கிறாங்க, ஏன்னா அது வந்து வெக்டர் ஃபார்மெட். அதாவது இந்த இல்லுஸ்ட்ரேட்டரும் கோரல்ட்ரா இதெல்லாமே வந்து வெக்டர் ஃபார்மெட்டில் பண்ணுறோம். பட் ஃபோட்டோஷாப் வந்து வெக்டர் ஃபார்மெட் கிடையாது, அது வந்து பிக்சல் ஃபார்மெட்டு. ஸோ பிக்சலுங்கும் போது நம்ம ஜூம் பண்ண ஒரு மாதிரி இதாகும், பிக்சலேட் ஆகும். பட் இல்லுஸ்ட்ரேட்டரில் அந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர்லையோ இல்லை கோரல்ட்ராலையோ அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. நீங்கள் கடையில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பேனர் வேணும், அதுக்கப்புறம் ஏதாவது போஸ்டர் பண்ணணும், விஜய் போஸ்டர் பண்ணணும், சூர்யா போஸ்டர் பண்ணணும், அஜித் போஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பேனர் அடிச்சிருப்பாங்க தியேட்டரில் முன்னாடி இருக்கும். ஸோ அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடோப் இல்லுஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், மெயினாக வந்துட்டு கோரல்ட்ரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ரெண்டு தான். ஆனால் எல்லாருமே அந்த கடையில் கிரியேட் பண்ணுற எல்லாருமே மெயினாக அந்த கோரல்ட்ரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதில் பண்ணுற எல்லாமே இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் பண்ணலாம், ரெண்டும் வெக்டர் ஃபார்மெட்டு தான், ரெண்டுலேயுமே வந்துட்டு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது இது வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸு புதுசு, அதனால் அவங்க அந்தந்த துறையில் வேலை செய்கிற எல்லாருமே அந்த கோரல்ட்ரான்னு அப்படியே போகிறனால இல்லுஸ்ட்ரேட்டரை அவ்வளோவா கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் மாடர்ன் வேர்ல்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, எல்லா சிட்டிஸில் ஆகட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ஆகட்டும், புதுசாக இப்போ கற்றுக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இல்லுஸ்ட்ரேட்டர் சைடில் தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை சொன்னால் கூட அவங்களுக்கு தெரியாது சில கம்பெனிஸில், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்க கோரல்ட்ராங்கிறது தான் பெருசு அப்படி சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் கோரல்ட்ரா கற்றுக்கிட்டாலும் ஓகே தான், சூப்பர் தான், இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் கற்றுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ ரெண்டுமே வந்து எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ வந்துட்டு சேம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அட்வான்ஸாக, அதாவது இப்போது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டரை நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரலான்னு இருக்கேன். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கோரல்ட்ரா நம்மளுக்கு போகலாம். ஸோ இப்போது நியூவாக இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் நான் கற்றுக்க போகிறேன், இந்த இல்லுஸ்ட்ரேட்டர்னால் என்னான்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் இமேஜ் எடிட் பண்ணலான்னு எனக்கு தெரியும், பட் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ பேசிக்ஸ் கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களும் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு பேசிக்கிலேருந்து அட்வான்ஸாக போகிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயினாக வந்துட்டு இந்த வேரியஸ் டைப் ஆஃப் லோகோஸ் கிரியேட் பண்ணுறது, டிசைன்ஸு, டைப்ஸு, ஷேப்ஸு, இது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில். ஆப்ஷன்ஸ் அந்தளவு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு இது. அப்புறமேட்டுக்கு நிறைய இடத்துல பார்க்குற எல்லா பியூட்டிஃபுல்லான அந்த அமேசிங்கான டிசைன்ஸ் எல்லாமே வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம்.
கூகுளில் பார்க்கலாம். அது எல்லாமே இதில் பண்ணது தான். ஸோ இதில் ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல்ஸ் ஆகட்டும், மேலே இருக்கிற டூல்ஸ் ஆகட்டும், எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் மற்ற சேனலில் சொல்லித்தந்து மிஸ் ஆனது முதற்கொண்டு எல்லாமே நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனி டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட கவலைப்பட வேணாம். எனக்கு வந்துட்டு இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரியுங்க, எனக்கு அட்வான்ஸான சில டூல்ஸ் இந்த ஆஃப்டர் சாரி இந்த இல்லஸ்ட்ரேட்டரில் வந்துட்டு எனக்கு அட்வான்ஸான சில ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு தெரியணும், ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வச்சு இன்க்ரெடிபிளான டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பேசிக்லேருந்து கூட பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த பேசிக் டு அட்வான்ஸுங்கிறனால அட்வான்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பேசிக்ஸும் பாருங்கள். ஏன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்து அதை நான் சொல்கிறதாகவும் இருக்கலாம். அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சு இருந்தாலும் நான் சொல்கிறது மூலமாக இன்னொரு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் நான் ஆன்லைனில் பார்த்தோ இல்லை ஒரு புக்கை படித்தோ இல்லை வந்து நானாக தெரிஞ்சது எனக்கு மட்டும் சொல்கிறதோ கிடையாதுங்க. நான் வந்துட்டு ஒரு ஒரு டியூட்டோரியலும் பல பேரோட பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட டியூட்டோரியலை ரிசர்ச் பண்ணி அவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லை அதர் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஃபஸ்ட்லேருந்து பேசிக்ஸை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒருத்தர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பேக்கேஜாக நான் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறது ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது என்னென்னா, இது நீங்கள் புதுசாக வர பர்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாத பர்சன்னால் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் மிஸ் ஆகாமல் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். உங்களுக்கு குரல்ரா மட்டும்தான் வேணும்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கப்புறம் மற்ற டுட்டோரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட கீழே டெஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் மூலமாக எல்லா சாஃப்ட்வேரோட டியூட்டோரியல் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா நீங்கள் பிளேலிஸ்ட் நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒன்று, இல்லைனா ரைட் சைடில் இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி பிக்சல். அந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து பிக்சல் வந்துட்டு ரொம்ப பேசுகிற மாதிரி யோசிக்காதீங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் டியூட்டோரியல் பண்ணாமல் யோசிக்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் இப்படி நீங்கள் ஜூம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பிக்சலேட் ஆகும், பட் இதில் வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டரில் அப்படி ஆகாது. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம், அதாவது இல்லஸ்ட்ரேட்டரை பற்றி அதோடய வெப்சைட் போயிட்டு அதோட ஓவர் வியூ பார்க்கலாம். அது ஃப்ரீயாக காஸ்ட்டாக அப்படி ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணணும், அப்புறம் ஃபோட்டோஷாப்புக்கும் இல்லஸ்ட்ரேட்டருக்கும் வித்தியாசம்னு சொன்னேன் அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸோட இல்லஸ்ட்ரேட்டர் ஓவர் வியூவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைனா ரைட் சைடில் இந்த பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வரிசையாக வீடியோஸ் இருக்கும், அதில் செகண்ட் சீசன் டூவில் எபிசோடு 1-2 அந்த மாதிரி போட்டிருப்பேன், அதில் நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ முடியும் போது நெக்ஸ்ட் வீடியோ காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல போகிறதில்ல, ஃபஸ்ட் வீடியோவில் மட்டும்தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக பார்த்தா தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் நம்பர் போட்டு வீடியோ போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஒரு வீடியோ மிஸ் பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்ல அந்த இடத்துல நீங்கள் கேட்காமல் விட்டுருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.